ஐந்து ஆண்டுகளாக அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது வருமானத்தை விட 55% அதிகமாக சொத்து குவித்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஸ்டிக்கர் ஊழல் தனி வழக்காக விஸ்வரூபம் எடுக்கிறதா? ஏதோ இப்பதான் நான் தொழில் தொடங்கின மாதிரியும் இப்ப வந்து நான் அந்த தொழிலெல்லாம் வந்து அதிகாரத்தை வச்சு பண்ணது மாதிரி சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. எனக்கு சென்னையில சொந்த வீடு கிடையாது, கரூர்ல எனக்கு சொந்த வீடு கிடையாது, ரெண்டுமே வாடகை வீடு தான். சொந்தமாக வீடு கூட இல்லாமல் நானே வாடகை வீட்டில் தான் தங்கி இருக்கிறேன் என்று அமைதியாக பேட்டி கொடுக்கும் இவர்தான் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர். சொந்த வீடு கூட இல்லாத நபர் மீது சொத்து குவிப்பு வழக்கு பாய்ந்ததன் பின்னணி என்ன? கடந்த ஆட்சியில் 5 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் கரூரைச் சேர்ந்த எம் ஆர் விஜயபாஸ்கர். கடந்த 22 இவருக்கு சொந்தமான மற்றும் தொடர்புடைய 26 இடங்களில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையை செய்தனர். இதில் பல சொத்து ஆவணங்களும் பல்வேறு முதலீட்டு நிறுவனங்களில் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது குடும்பத்தார் முதலீடு செய்த ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததன் காரணமாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை விஜயபாஸ்கருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ததுதான் இந்த அதிரடி சோதனைக்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் முதல் குற்றவாளியாகவும் அவரது மனைவி விஜயலட்சுமி 2 குற்றவாளியாகவும் விஜயபாஸ்கரின் இளைய சகோதரர் சேகர் 3 குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். ரெயின்போ பேக்கேஜிங், ரெயின்போ டயர்ஸ், ரெயின்போ கலர்ஸ், ரெயின்போ ஹோம்பே பிரைவேட் லிமிடெட், ரெயின்போ ப்ளூ மெட்டல், விஸ்வா எக்ஸ்போர்ட் உள்ளிட்ட 10 நிறுவனங்களை முன்னாள் அமைச்சரும் அவரது மனைவியும் சேர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த நிறுவனங்களில் விஜயபாஸ்கரின் இளைய சகோதரர் சேகரும் பங்குதாரராக இருந்து வருகின்றார். சாதாரண குடும்ப பின்னணி கொண்ட எம் ஆர் விஜயபாஸ்கரின் தந்தை ராமசாமி சிறிய அளவில் சாயப்பட்டறை மட்டுமே நடத்தி வந்துள்ளார். அரசியல் அமைச்சரானவுடன் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சொத்துக்கள் பல மடங்கு அதிகரித்திருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் தனது சொத்து மதிப்பை 2,51,91,378 என்று கணக்கு காட்டியுள்ளார். 2016 மற்றும் 2021 இடைப்பட்ட காலகட்டத்தில் சட்டப்பூர்வமாக கிடைத்த வருமானம் என்று ₹491,78,366 என்று தனது 2021 வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார் எம் ஆர் விஜயபாஸ்கர். 2021 தேர்தலில் செய்திருந்த வேட்புமனுவில் தனது சொத்து மதிப்பை ₹862,35,648 என்று 2016 தாக்கல் செய்த சொத்து மதிப்பை விட 55% உயர்த்தி கணக்கு காட்டியுள்ளார். இதில் வரவு செலவு போக மீதம் 2,88,38,487 கணக்கில் வராமல் வருமானம் காட்டப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடன் பங்குதாரராக இருந்த அவரது சகோதரர் சேகர் கரூரில் பல இடங்களில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் இல்லாமல் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு அனுமதி கொடுப்பதில் ₹2,000 கோடிக்கு மேல் மோசடி நடந்திருப்பது தொடர்பாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஸ்டிக்கர் விற்பனை தொடர்பாகவும் 2 போலீசார் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துள்ளனர். ஸ்டிக்கர் மோசடி விவகாரம் தொடர்பாக தனி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்பு போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஸ்டிக்கர் வழக்கும் சொத்து குவிப்பு வழக்கும் துரத்தும் நிலையில் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என தைரியமாக எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.